வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு இதில் நாம் விளக்கும் பிரிவுகளில் முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் வரக்கூடிய நீதிபதி தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அனைத்தும் விளக்கப்படும் அது மட்டுமல்லாது அந்த பிரிவுகளில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் மற்றும் அதனுடன் கொடுக்கப்பட்ட உதாரணங்கள் அனைத்தும் விளக்கி கூறப்படும் அது மட்டுமல்லாது எப்படி சில விஷயங்களை இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள சில பிரிவுகளை நினைவில் வைத்துக் கொள்வது என்பது குறித்து சில வழிமுறைகள் அல்லது அறிவுரைகள் வழங்கப்படும் கட்டாயமாக கையில் ஒரு புத்தகத்தையும் பேனாவையும் வைத்துக் கொள்ளுங்கள் இதில் கூறப்பட்ட விஷயங்களை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக தேர்வுக்கு முன்பாக திருப்புதல் மிகவும் சுலபமாக உங்களுக்கு அமையும் இந்த காணொலிகளை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தவிர்க்காமல் முழுவதுமாக பாருங்கள் முழுவதுமாக பார்க்கும் பொழுது அதன் முழு பலன் உங்களை வந்தடையும் தமிழில் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் கட்டாயமாக ஆங்கிலத்திலும் பாருங்கள் ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது உங்களது மொழிபெயர்ப்பு திறமை மற்றும் ஆங்கில புலமை மெருகேறும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பொது ஆவணங்கள் பிரிவு எழுபத்தி நான்கு இதில் பொது ஆவணங்கள்லாம் என்னென்ன எது எதெல்லாம் அதுக்குள்ள வரும் அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதுல முதல் உட்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆவணம் அல்லது அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆவணம் இந்த சட்டத்தை உருவாக்குறது யார் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் சட்டத்தை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு முதல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்லது ஒரு தீர்ப்பாயம் அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா பொது அலுவலர்கள் அல்லது சட்டமன்றம் அல்லது நீதிமன்றம் அல்லது நீதித்துறை அல்லது செயலாட்சித்துறை இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க உருவாக்குனது நம்ம நாட்டு சம்பந்தப்பட்டது அல்லது வேற ஏதேனும் ஒரு நாட்டில் இருக்காங்க அவங்க ஒரு இது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ஆவணம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆவணம் சிலது இருக்கு அதை வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்து ஒரு மாநிலம் வைக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் பொது ஆவணமாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலே எது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் தனிநபர் ஆவணங்கள் அப்படின்னு தான் பிரிவு எழுபத்தி ஐந்து அதாவது எழுபத்தி நாலுக்குள்ள அதெல்லாம் வரலையோ அதெல்லாம் தனி ஆவணங்களாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எழுபத்தி ஆறு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சான்றிட்ட நகல்கள் இந்த பொது ஆவணங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சான்றிட்ட நகல்கள் வந்து கொடுப்பாங்க சர்டிஃபைட் காப்பி கொடுப்பாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைகள் என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு இப்போது பொதுவாகவே ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை அதாவது பொது ஆவணத்தை பார்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவரு அந்த ஆவணத்தின் நகலை சான்றிட்ட நகலை கோரலாம் அதுக்கு சட்ட ரீதியாக என்ன வந்து அவர் கட்டணம் கட்டணுமோ அந்த கட்டணம் கட்டிட்டு இவர் வந்து அந்த ஆவணத்தையுடைய சான்றிட்ட நகலை வந்து கோரலாம் அப்படி அவர் சான்றிட்ட நகலை கோரும் பொழுது அந்த சான்றிட்ட நகலின் கீழ்பாகத்தில் இது வந்து உண்மை நகல்தான் அப்படின்னு யார் இதை கொடுக்குறாரோ அவர் வந்து அந்த பொது அலுவலர் பாருங்க அவர் வந்து கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அது எந்த தேதியில கொடுக்கப்பட்டது அது யார் கொடுக்குறாங்க அந்த அதிகாருடைய பெயர் அவருடைய முத்திரை இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்படி கொடுக்கப்படுற நகல்கள் எல்லாமே சான்றிட்ட நகல்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் சரி யார் வந்து இதை கொடுக்கலாம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பின்னாடியே யார் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சட்ட ரீதியான அல்லது செயல்பாட்டு முறையில் அலுவலக கடமையாக அவர் சிலதெல்லாம் தினமும் செய்யணும் அல்ல செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அல்லது யாருக்கு இந்த நகல்களை கொடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அலுவலர் அந்த அலுவலரிடம்தான் இந்த ஆவணங்கள் அனைத்தும் பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கருதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ஆறு இப்போ எழுபத்தி ஏழு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த குறிப்பிட்ட பிரிவு எழுபத்தேழில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொது ஆவணம் இருக்கிறது அந்த புது ஆவணத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கிறது அந்த விஷயத்தை நம்ம நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம் அல்லது அந்த பொது ஆவணத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு பாகத்தை மட்டும் ஒரு குறிப்பிட்ட பத்தியை மட்டும் நம்ம நிரூபிக்கணும்னு ஒரு பேராவை மட்டும் நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் இல்லை அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்க ஏதேனும் ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் நம்ம நிரூபிக்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணோன்னு சொன்னால் அந்த சூழ்நிலைகளில் இந்த சான்றிட்ட நகல்கள் இருக்கு இல்லையா இந்த பொது ஆவணம் குறித்து நம்ம பெற்ற சான்றிட்ட நகல்கள் இந்த சான்றிட்ட நகலை கொண்டு போய் நம்ம கொடுத்து அதையே வந்து நம்ம நிரூபிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு தான் இந்த எழுபத்தி ஏழு இப்போது பிரிவு எழுபத்தி எட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முக்கியமான ஒரு பிரிவு இது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பின்வரும் பொது ஆவணங்களை எப்படி நிரூபிப்பது அப்படின்ற மாதிரி ஒரு அலுவலகம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களாக இருக்கலாம் அல்லது அலுவலக ஆவணமாகவும் இருக்கலாம் அதெல்லாம் எப்படி நிரூபிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவு தான் இந்த பிரிவு இதில் உட்பிரிவு ஒன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டம் இருக்கிறது அல்லது ஒரு ஆணை இருக்கிறது அல்லது ஒரு அறிவிப்பு இருக்கிறது இதெல்லாம் கொடுக்கறது ஒரு மாநில அரசாங்கமோ அல்லது ஒரு மத்திய அரசாங்கமோ அல்லது ஒரு முடி அரசின் பிரதிநிதியோ இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி நிரூபிக்கிறதுனா அந்த இலாக்கா அல்லது துறையின் பதிவு பதிவு பண்ணி இல்லையா ஒவ்வொரு துறையிலும் என்ன அது அதை வந்து அந்த பதிவுலேருந்து இருந்து ஒரு நபர் அந்த இலாக்காவினுடைய தலைவர் கையெழுத்து போட்டு தரார் பொதுவாக வந்து செக்ஷன் இருந்தால் செக்ஷன் ஆபீசர் டிபார்ட்மெண்ட் இருந்தால் டிபார்ட்மெண்டோட ஆபீசர் இந்த மாதிரி அதாவது உயர்ந்த நிலையில் அதன் தலைமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கையெழுத்து போட்டு தரார் அல்லது அந்த குறிப்பிட்ட அரசாங்கமே அல்லது முடி அரசின் பிரதிநிதி அவங்களே வந்து அச்சிட்டு இருக்காங்க அதை அந்த ஆவணத்தை அப்படின்னு சொன்னால் இதுவே போதுமானது இந்த சட்டத்தையோ அல்லது ஒரு ஆணையோ அல்லது ஒரு அறிவிப்பையோ நிரூபிப்பதற்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இரண்டாவது உட்பிரிவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை நிரூபிக்க முயற்சி பண்ணுறோம் அப்போ அது எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றமே வெளியிடக்கூடிய இதழ்கள் அல்லது அச்சிடப்பட்ட சட்டங்கள் அல்லது அதிலிருந்து எடுக்கப்பட்ட சுருக்கமான விளக்கங்கள் அல்லது அதன் நகல்கள் இந்த நகல்களும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தால் அச்சிடப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த மூன்றாவது உட்பிரிவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பிரகடனம் இருக்கிறது அல்லது ஒரு ஆணை இருக்கிறது அல்லது ஒரு வரன்முறை இருக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க இதை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசி அல்லது பிரிவி கவுன்சில் அல்லது முடி அரசியின் அரசாங்கம் இவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுடைய நகல்கள் அல்லது அதுலேருந்து எடுக்கப்பட்ட அதாவது லண்டன் கெசட்னு இருக்குது லண்டன் கெசட்டில் வந்து அது வந்து வெளிய வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய நகல்கள் அல்லது அதிலேருந்து எடுக்கப்பட்ட சாராம்சங்கள் அது வந்து குயின்ஸ் பிரிண்டர்னு ஒன்று இருக்கு அதில் அச்சிடப்பட்டது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த நான்காவது உட்பிரிவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒரு செயலாட்சி முறை அல்லது செயலாட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு இலாக்காவின் சட்டங்கள் அல்லது ஒரு சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் இது இரண்டுமே வெளிநாடுகளை குறித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க வெளியிடக்கூடிய அந்த இதழ்கள் அதுல இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்திருக்கும் அது அல்லது பொதுவா அந்த நாட்டுல வந்து வரக்கூடிய இதழ்கள் அப்படின்னு பார்க்கலாம் அல்லது ஒரு சான்றிட்ட நகல் வந்து கொடுத்துறாங்க அதுவும் அந்த நாட்டின் முத்திரையின் கீழ் கொடுக்கறாங்க அல்லது வேற எதுன்னு ஒரு மத்திய சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் இதை அங்கீகரிக்கிறது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தால் இந்த உட்பிரிவு நான்கின் கீழ் வரும் இப்ப இந்த உட்பிரிவு வாய்ந்து நம்ம சொன்னா ஒரு மாநிலத்தின் உள்ளாட்சித்துறை துறை அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நிரூபிக்கிறது அந்த நடவடிக்கைகள் அதனுடைய நகல் அது வந்து இதை யார் வந்து சட்ட ரீதியா பாதுகாப்பா வச்சிருக்காங்களோ அவங்க கையெழுத்து போட்டு தரது அல்லது ஒரு அச்சிடப்பட்ட புத்தகம் இந்த உள்ளாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பே வந்து வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து கொண்டு நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உட்பிரிவு ஐந்து அடுத்தது பாத்தீங்கன்னா உட்பிரிவு ஆறு இப்போ மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லாத வேற ஏதேனும் ஒரு பொது ஆவணம் இருக்கிறது அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா அது எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாகவே அதை நசலை கொண்டு வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நிரூபிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சான்றிட்ட நகல் இது குறித்த விஷயங்களை யார் பாதுகாத்து வைத்திருக்கிறாரோ சட்ட ரீதியா அவர் வந்து ஒரு சான்றிட்ட நகலை கொடுக்கலாம் அதுல இந்த நோட்டரி பப்ளிகோட முத்திர இருக்கணும் அதே மாதிரி ஒரு வெளிநாட்டு தூதரகம் அல்லது அவர்களின் பிரதிநிதி அவர்கள் வந்து ஒரு சான்று கொடுக்கலாம் இந்த மாதிரி இது இது இதோடைய நகல் தான் அப்படின்ற மாதிரி அடுத்தது இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் நிரூபிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு சட்டங்கள் என்ன சொல்கிறதோ அது எப்படி சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பாத்தீங்கன்னா உட்பிரிவு ஆறு இதோட பிரிவு எழுபத்தி எட்டு வரைக்கும் முடியுது இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதா இருந்ததுன்னு நீங்க என்னச்சீங்கன்னா கட்டாயமா அப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் வரும் அதையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த காணொலி யார் யாருக்கெல்லாம் பயனா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமா அவங்க கூட பகிருங்க அது மட்டும் இல்லாத இதில் நான் ஏதாவது சொல்லாத விட்டுட்டே நீங்கள் நினச்சாலோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி நான் காணொளி போடணும்னு நீங்கள் நினச்சாலோ கட்டாயமாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அதுக்குண்டான வீடியோ போடுறதுக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கட்டறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி